என்றால் முடியும் தோடா. திருவிடைமருதூர் அருகே சேதமடைந்த வாழை பயிருக்கு அரசு நிவாரணம் வழங்க கோரிக்கை. திருவிடைமருதூர் அருகே பழையஞ்சியநல்லூர் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி வாழை பயிரிடப்பட்டிருந்தது. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் வாழை பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளன. இந்நிலையில் நிவர் மற்றும் புரவி புயல்கள் காரணமாக வாழை பயிர்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன. இதன் காரணமாக அப்பகுதியில் வாழை பயிர்களின் அளவு குறைவாகவே உள்ளது. அப்பகுதியில் வாழை சாகுபடி செய்யும் விவசாயி முருகேசன் என்பவரை செய்தியாளர் சந்தித்தபோது கொரோனா மற்றும் நிவர் புரவி புயல்களால் வாழை பயிர்கள் சேதமடைந்ததாகவும் சேதமடைந்த வாழை பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வேதனையுடன் கேட்டுக்கொண்டார். முருகேசன் வயசு 62, திருவிடைமருதூருக்கும் பக்கம் பழஞ்சநல்லூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன். சுமார் 40 ஆண்டு காலமாக வாழை சாகுபடி செய்து வருகிறேன். இதுவரையிலும் எவ்வளவோ புயல் அடிச்சிருக்கு, மழை பெஞ்சிருக்கு, எவ்வளவோ பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. ஏதோ ஒரு பிரீடு மட்டும் ஏதோ கொஞ்சம் நிவாரண கணத்தொடிப்பு மாதிரி செஞ்சாங்க. ஆனால் 1 ஏக்கர் வாழை சாகுபடி பண்ணுறதுக்கு 1 குத்துக்கு 100 ரூபா வீதம் செலவாகுது. 1 ஏக்கருக்கு 1200 குத்து போடலாம். 1200 குத்து 120000 செலவாகுது. இந்த பிரீடு கொரோனா பிரச்சனையில் வந்ததுனால வாழையெல்லாம் விற்பனை இல்லாமல் பழுத்து வீணாக போச்சு. எல்லாம் கிளியும் குருவியும் காக்காயும் கழுங்கும் எல்லாம் திருட்டு போணுச்சு. அதனால் எங்களுக்கு ஏகப்பட்ட ரூபா நஷ்டம் ஏற்பட்டுருக்குது. அதை தோட்டக்கலையோ அரசாங்கமோ விவசாயத்துறையோ எங்களுக்கு என்ன போல விவசாயிகள் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த நிவாரணம் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.